அவருடைய எண்ணம் எப்படியோ அது போலவே என்னுடைய எண்ணம் மாறிச்சுன்னா நான் உண்மையான கிறிஸ்தவன். அவருடைய எண்ணங்கள், அந்த பரிசுத்த எண்ணங்கள், அந்த வெற்றியின் எண்ணங்கள், அந்த வாழ்வின் எண்ணங்கள், ஜெயத்தின் எண்ணங்கள், தைரியத்தின் எண்ணங்கள், அந்த எண்ணம் ஏன் என்னுடைய எண்ணமாச்சுன்னா என்னுடைய பயம் நீங்கி, தாழ்வின் உணர்வு நீங்கி, வெற்றியின் உணர்வை ஆட்கொண்டுச்சுன்னா நான் அவரை மாதிரி ஆயிட்டேன். அதான் உண்மையான கிறிஸ்தவன். தொடர்பு கொள்க. சித்தம் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் என்று சொன்னால் அதுக்காக தான் மனம் புதிதாகிறதுனால மறுவும் சொல்லியிருக்கு. வசந்த பாருங்க, அப்படியே சொல்லியிருக்கு பாருங்க. தேவனுடைய நன்மையும் பிரியமும் எதுக்கு இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரிக்க கூடாது சொல்லியிருக்கு. இந்த பிரபஞ்சத்துக்கு ஒத்த வேஷம் தரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே. எதுக்கு மனம் புதிதாகணும், எதுக்கு மறுரூபம் ஆகணும், எதுக்கு வேற மனுஷராக மாறணும் நம்ம? ஏன்னா தேவனுடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் வந்து நிறைவேறும்படியாக உங்களுடைய வாழ்க்கையில் ஆவி, ஆத்மா, சரீரம், குடும்பம், பொருளாதாரம் என்று எல்லா விதத்திலும் கர்த்தருடைய சித்தம் வந்து நிறைவேறும்படியாக மனம் புதிதாக வேண்டும். சுகத்தை பற்றி சொன்னேன், செழிப்பை பற்றி சொன்னேன், குடும்ப வாழ்க்கை எடுத்துங்க. கடவுளுடைய சித்தம் என்ன? நீங்கள் புருஷ மனைவி ஒன்றா வாழணும், நல்லா இருக்கணும், பிள்ளைகளை பிறக்கணும், உங்களுடைய குடும்பம் தலைக்கணும், அதுதான் கடவுளுடைய சித்தம். இதுதான் கடவுளுடைய சித்தம். அது நன்மையும் பிரியமான பரிபூர்ணமான சித்தம். பிரிஞ்சிருக்கிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. ஆளுக்கு ஒரு பக்கம் போகிறது கடவுளுடைய சித்தம் கிடையாது. நிறைய பேர் நினச்சிட்டு இருக்கிறாங்க அது கடவுளுடைய சித்தம் நினைக்கிறேன். பிரதர்,
ஒருத்தர் சொல்ல நான் விட்டுட்டேங்க கத்தடி செத்துப்படி நடக்கட்டும்னு. அதனால தான் அப்படிலாம் நடந்துட்டு இருக்குது. கத்தடி சித்தப்படி நடக்கும்படியாக தான் மனதை மாற்ற சொல்லியிருக்குது. மனதை மாற்றினா அப்போ தான் அவருடைய நன்மையும் பிரியும் பரிபூர்ணமான சித்தம் நடைபெறும். கத்தருடைய சித்தம் வந்து பிரிஞ்சிருக்கிறது இல்லை, ஒன்றாக இருக்கிறது. கத்தருடைய சித்தம் வந்து திருமண வாழ்க்கையில் தோல்வி அடைவதில்லை, வெற்றி அடைவது. கத்தருடைய சித்தம் உங்களுடைய குடும்பம் வாழ்ந்திருப்பது, கத்தருடைய சித்தம் உங்களுடைய பிள்ளைகள் நல்லா இருப்பது, கத்தருடைய சித்தம் உங்களுடைய வீடு கட்டப்படணும், வீடு ஞானத்தினால் கட்டப்படணும், விவேகத்தினால் நிலைநிறுத்தப்படணும், அறிவினால் அதன் அறைகளில் அருமையும் இனிமையுமான சகல வித பொருளும் நிறைஞ்சிருக்கணும். இதுதான் கத்தருடைய சித்தம். உங்கள் வீட்டை குறித்த கத்தருடைய சித்தம். எத்தனை பேர் இருக்கிறீங்க? அப்போ கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக தான் என்ன சொல்லியிருக்குது? இந்த பெரிய கர்த்தருடைய சித்தம் நிறைவேறும்படியாக தான் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். அப்போ நான் சொல்லுகிறேன், நம்முடைய மனம் எப்படி இருக்குதுன்றதுக்கும் கர்த்தருடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறதுக்கும் ஒரு பெரிய கனெக்ஷன் இருக்குது. தேர் இஸ் அ கனெக்ஷன் பிட்வீன் அவர் மென்டாலிட்டி அண்ட் அவர் லைஃப். நம்முடைய மென்டாலிட்டிக்கும் நம்முடைய வாழ்க்கைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கிறது என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய மென்டாலிட்டி எப்படி இருக்குமோ அப்படி தான் நம்முடைய வாழ்க்கை இருக்க போகிறது. நம்முடைய மென்டாலிட்டி நம்முடைய வாழ்க்கை தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற வாழ்க்கையாக இருக்கணும்னா, ராஜ்யம் எப்படிப்பட்ட ராஜ்யம்? ஐஸ்வர்யத்தின் ராஜ்யம். இந்த ராஜ்யத்தில் பஞ்சம் கிடையாதுங்க. இது பஞ்ச ராஜ்யம் கிடையாது. இதில் பசிப்பட்டினி கிடையாது, இதில் குறைவு கிடையாது. அப்போ இந்த இந்த இப்படி ஒரு ராஜ்யத்தில் நம்ம வாழணும்னா, அந்த ராஜ்யத்தின் நன்மைகளை நாம் அனுபவிக்கணும்னா, அனுபவித்தோம்னா அதற்கேற்ற ஒரு புத்தி நமக்கு இருக்க வேணும். மென்டாலிட்டிக்கு ஏற்ற மாதிரி தான் வாழ்க்கை இருக்கும். நிறைய பேர் இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறாங்க, ரட்சிக்கப்பட்டிருக்கிறாங்க, செத்தா மோட்சம் போவாங்க, அந்த நிலைக்கு வந்துட்டாங்க, இயேசுவை ரட்சகராக ஏற்றுக்கொண்டிருக்கிறாங்க. ஆனால் புத்தியில் ஒரு பெரிய மாற்றம் இல்லை. புத்தியில் மாற்றம் இல்லாததுனால வாழ்க்கையில் பெரிய மாற்றம் கிடையாது. உலகத்தார் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் இருக்காங்க. அவங்க பயப்படுறாங்க, இவங்களும் பயப்படுறாங்க. அவங்களுக்கும் தோல்வி, இவங்களுக்கும் தோல்வி. அவங்களுக்கு எந்த தைரியம் கிடையாது, இவங்களுக்கும் எந்த தைரியம் கிடையாது. இப்படி தான் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா ஆள் மாறலை. ஏன் ஆள் மாறலை? மனம் மாறலை. மனம் மாறினா தான் ஆள் மாற முடியும். கிங்டம் மென்டாலிட்டி வந்தால் தான் கிங்டம் லைஃப் அனுபவிக்க முடியும். அந்த கிங்டம் அதாவது தேவனுடைய ராஜ்யத்துக்கேற்ற ஒரு புத்தி வந்தால் தான் தேவனுடைய ராஜ்யத்தின் நன்மைகளை அனுபவிக்க முடியும். நான் பார்த்துருக்கேன் பாருங்கள், சில வளமான நாடுகளில் கூட செல்வத்தின் மத்தியில் இருக்கிறாங்க ஜனங்கள். அங்கே நாட்டிலெல்லாம் வேணும் வேலை இல்லை, இது இல்லைன்னா காசை கொடுத்துட்றாங்க. பேசாமல் சாப்பிட்டுக்கோ, பேசாமல் ஒரு வீட்டில் இருந்துக்கோ, வீட்டு வாடகைலாம் கொடுக்குறாங்க, காசு கொடுக்குறாங்க, கேபிள் டிவி கனெக்ஷன் கூட கொடுக்குறாங்க, ஃப்ரீயாக எல்லாம் கொடுக்குறாங்க. ஏன்னா பைத்தியம் பிடிச்சிட போகுதுன்னு டிவி அது பார்த்துக்கிட்டுருன்னு. ஆனால் சிலருக்கு வந்து புத்தி மாறாதனால என்ன இருக்காங்க, அவ்வளோ நல்ல வளமான ஒரு நாட்டில் எல்லாம் அவங்களுக்கெல்லாம் செஞ்சு கொடுக்குற ஒரு நாட்டில் எங்கே பார்த்தாலும் போட்டு வச்சுருக்கலாம் ஹெல்ப் வாண்டட், ஹெல்ப் வாண்டட்னு. அதான் வேலை இருக்குதான். நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போங்க, அங்கே போட்டு எழுதியிருப்பான் வெயிட்டர்ஸ் வாண்டட், குக்கு வாண்டட், கிளீனர்ஸ் வாண்டட், ஏதாவது மேனேஜர் ஏதாவது எழுதி வச்சுருப்பான். எங்கே பார்த்தாலும் வேலை இருக்குது. ஆனால் அதே நாட்டில் உட்காந்துக்கிட்டு என்ன பண்ணுவான், நிறைய பேர் புத்தி மாறாதனால ரோட்டில் நின்று பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். நான் பார்த்துருக்குறேன், ரோட்டில் நின்றுட்டு தட்டை ஏந்திக்கிட்டு இருப்பான் பாருங்க, பிச்சை எடுத்துகிட்டு இருப்பான். என்ன சொல்லுவான், எனக்கு ஒன்றும் இல்லை, தயவுசெய்து ஒரு டாலர் இருந்தால் கொடுத்துட்டு போங்க, ஃபஸ்ட் காலையிலேருந்து சாப்பிடல அப்படின்மா. அதுக்கும் போட்டுக்கிட்டே போகிற ஆளுகள்லாம் இருக்கிறாங்க. எல்லா வாய்ப்புகளும் இருக்குது, எல்லா வசதியும் இருக்குது, இதில் வேறு கவர்மெண்ட் வேறு காசு தருது, இருந்தாலும் பிச்சை தான் எடுக்கிறான். ஏன்னா அந்த கொடுக்குற காசை கூட வச்சு எப்படி நம்மளை நல்லா பண்ணிக்க முடியுன்ற அந்த புத்தி கிடையாது. இந்த அவ்வளவு வளமான நாட்டில் இருந்துக்கிட்டு அதை எப்படி எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணி அதை நமக்காக நம்முடைய வெற்றிக்காக எப்படி பயன்படுத்தி கொள்றதுன்ற அந்த அறிவு இல்லாமல் இருக்கிறது. அதே மாதிரி தான் பாருங்கள் தேவனுடைய ராஜ்யத்திலும். தேவனுடைய ராஜ்யம்ங்கிறது பெரிய ஒரு வெற்றியின் ராஜ்யம், வளமான ராஜ்யம். இது இந்த ராஜ்யத்தில் குறைவே கிடையாது. அது உள்ளே வந்துருச்சுங்க. அந்த ராஜ்யம் எங்கே இருக்குது? உங்களுக்கு உள்ளே இருக்கிறது, தூரத்தில் இல்லை. இதுக்கு நீங்கள் போக வேண்டியதில்லை. தயவுசெய்து ஜாம் பண்ணுங்க பிரதர், பிளேன் டிக்கெட்டை வாங்கி தான் போக வேண்டியதில்லை. பிளேன் டிக்கெட்டு தேவையில்லை, ஒரு செலவும் கிடையாது, போக வேண்டியதில்லை. அந்த தேவனுடைய ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது, ரொம்ப கிட்ட இருக்குது. எங்கே இருக்குது? உள்ளே இருக்கிறது. அப்போ இந்த வெற்றி, சுகம், சமாதானம், செழிப்பு, ஜெயம் எல்லாம் எங்கே இருக்குது? ரொம்ப தூரத்தில் இல்லைங்க, உள்ளே இருக்குது, சமீபமாக இருக்கிறதுன்றார். எல்லாத்துக்கும் சமீபமாக இருக்கிறது,
romba kitta vetri romba kitta sugam romba kitta vaalvu romba kitta samibamai irukirathu appa samibamai irukirana ya adai mudiyala samibamai irukku angiye irukku adukulleye nam irukrom adu namakkulla irukku ulleye irukkudunga ella ungalde selippu ulleye irukku ulle sugam ulleye irukku ulle vetri ulleye irukku eppadi adaivathu idai உள்ளே இருக்குது ரொம்ப தூரத்துல இல்ல. நான் என்ன நீங்க வந்து எங்க வீட்டுல லைன்ல நில்லுங்க காலையில 9 மணிக்கு ஆரம்பிக்கிறேன் ஒரு ஒருத்தரா ஜெபம் பண்றேன்னு சொன்னானே கிடையாது. ஹலோ, உள்ளே இருக்குது, உங்களுக்குள்ளே இருக்குது. எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னா கிடையாது. உங்கள்ட்ட இருந்து போன் வந்து இந்த பக்கம் லைன்ல இல்ல, உங்க வெற்றி வெற்றி என்ன உங்களுக்கு பார்சல் அனுப்ப கூட ஒன்றா கிடையாது. உங்களுக்குள்ளேயே இருக்கிறது. இந்த உள்ளே இருக்குது சொல்றது எப்படிலாம் சொல்ல வேண்டியதாக இருக்குது பாருங்க. ஏன்னா ஜனங்களுக்கு அது வழங்க மாட்டேங்குது. அது உங்களுக்குள்ளேயே இருக்குது. இல்லை இல்லை, நாங்களும் ஆய்த்து கொண்டு இருக்கிறவங்களுக்கு சொல்கிறோம், உங்களுக்குள்ளேயே இருக்குது, சமீபமாக இருக்குது, கிட்ட இருக்குது. எவ்வளோ கிட்ட? உங்களுக்கு உள்ளேயே இருக்குது. அப்போ உள்ளேயே இருக்குதுன்னா உள்ளே வச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கிறீங்க, அது உங்களுக்குள்ளே இருக்குது, நீங்கள் அதுக்குள்ளே இருக்கிறீங்க. ஏன் அப்போ அதை அனுபவிக்கிறது இல்லை அப்படின்னு சொன்னால், மனம் புதிதாகாததுனால அந்த வெற்றி அனுபவிக்கிறது இல்லை. கவனிக்கிறீங்களா? மனம் புதிதானால் அந்த வெற்றியை நிச்சயமாக அனுபவிக்கலாம். அப்ப பாருங்க, இந்த ராஜ்யத்தில் டோட்டலாக திங்கிங் மாறணும். ஏன்னா கடவுளுடைய எண்ணங்களுக்கும் நம்முடைய எண்ணங்களுக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கு. நான் திருப்போம், ஏசாயா 55:8 கத்தர் சொல்றாரு தீர்க்கதரிசியின் மூலமா சொல்றாரு, என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம்? என் எண்ணங்கள்லாம் உங்க எண்ணங்கள் அல்ல. உங்க எண்ணத்துக்கும் என் எண்ணத்துக்கும் பெரிய வித்தியாசம் இருக்கிறது. என் நினைவுகள் உங்கள் நினைவுகள் அல்ல, உங்கள் வழிகள் என் வழிகளும் அல்லவென்று கத்தர் சொல்லுகிறார். அப்ப எவ்வளவு பெரிய வித்தியாசம் பாருங்க. God's thoughts are not our thoughts. நம்முடைய எண்ணங்களுக்கும் தேவனுக்கும் பெரிய கேப் இருக்குது. திங்கிங்லாம் அவர் டோட்டலாக வித்தியாசமாக இருக்கிறோம். நம்ம அவ்வளோ பெரிய நம்ம வித்தியாசமாக இருக்கிறோம். அவர் வெற்றி அவருடைய எண்ணத்தில் இருக்குது, நம்முடைய எண்ணத்தில் தோல்வி இருக்குது. வாழ்வு அவருடைய எண்ணத்தில் இருக்குது, தாழ்வு நம்முடைய எண்ணத்தில் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ பெரிய வித்தியாசம் பாருங்கள். அவர் வாழ்வையே யோசிச்சுட்ருக்கிறார், நம்ம தாழ்வையே யோசிச்சுட்ருக்குறோம். அவர் வெற்றியே யோசிச்சுட்ருக்கிறார், நம்ம தோல்வியே யோசிச்சுட்ருக்குறோம். அவர் எப்பவுமே தைரியத்தையே வச்சுட்டு இருக்கிறார், நம்ம எப்படி பயத்தையே. பட் இந்த கேப்பு ரொம்ப பெருசாக இருக்குது. அவர் சொல்கிறாரு, உன்னுடைய நினைவுகள் என்னுடைய நினைவுகள் அல்ல, உன் நினைவுக்கும் உன் எண்ணத்துக்கும் எனக்கும் பெரிய வித்தியாசம் இருக்குன்றார். அப்போ கிறிஸ்தவன்னா என்னங்க? கிறிஸ்தவன்னா உண்மையான கிறிஸ்தவன்னா என்ன? கிறிஸ்தவன்னா என்ன? கிறிஸ்தவன் என்பவன் யார்? கிறிஸ்துவை போல இருப்பவன் தான் கிறிஸ்தவன். கிறிஸ்து இயேசுவில் இருந்த இந்த சிந்தையே உங்களிலும் இருக்க கடவுது. பிலிப்பியர் 2:5 சொல்லியிருக்கு. அதே சிந்தை இல்லை, அவர் இயேசு கிறிஸ்து அந்த சிந்தை இல்லை, அந்த சிந்தை தான் இருக்கணும்ன்ற. அதனால அவர் மனுஷனாக வந்தார். அதே சிந்தை கிறிஸ்து இயேசுள்ள அதே சிந்தை உங்களிலும் இருக்க கடவுது. அப்ப உண்மையான கிறிஸ்தவன் என்ன? தேவனுடைய எண்ணங்களை நம்முடைய எண்ணங்களாய் வைத்திருப்பதுதான் உண்மையான கிறிஸ்தவன். எண்ணங்கள் அதே மாதிரி இருக்குது. வெறும் சட்டையை மாற்றுறதில்ல இல்லை, வெறும் ஹேர் கட்டை மாற்றுறதில்ல இல்லை, வெறும் தோற்றத்தை மாற்றுறதில்ல இல்லை, எண்ணங்களை மாற்றுறது. அவருடைய எண்ணம் எப்படியோ அது போலவே என்னுடைய எண்ணமும் மாறிச்சுன்னா நான் உண்மையான கிறிஸ்தவன். அவருடைய எண்ணங்கள், அந்த பரிசுத்த எண்ணங்கள், அந்த வெற்றியின் எண்ணங்கள், அந்த வாழ்வின் எண்ணங்கள், ஜெயத்தின் எண்ணங்கள், தைரியத்தின் எண்ணங்கள், அந்த எண்ணம் ஏன் என்னுடைய எண்ணம் ஆச்சுன்னா, என்னுடைய பயம் நீங்கி, தாழ்வின் உணர்வு நீங்கி, வெற்றியின் உணர்வை ஆட்கொண்டுச்சுன்னா நான் அவரை மாதிரி ஆகிட்டேன். அதான் உண்மையான கிறிஸ்தவன். வேதவசனம் சொல்லுது அவருடைய நினைவு என்னுடைய நினைவுகள் அவருடைய நினைவுகளை போல இல்லை. 9 எவ்வளோ வித்தியாசம் ரெண்டு நினைவுக்கும், நம்முடைய நினைவுக்கும் அவருடைய நினைவுக்கும் எவ்வளோ பெரிய வித்தியாசம். பூமியை பார்க்கலும் வானங்கள் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கலும் என் வழிகளும் உயர்ந்திருக்கிறது. என் வழிகளும் உங்கள் நினைவுகளை பார்க்கலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது. அதாவது எவ்வளோ பெரிய வித்தியாசம்? ரொம்ப பெரிய வித்தியாசம்ன்றார்.
பூமிக்கும் வானத்துக்கும் எவ்வளவு உயரமோ அவ்வளவு வித்தியாசம் உங்களுடைய எண்ணத்துக்கும் தேவனுடைய எண்ணத்து. அவருடைய எண்ணம் அவ்வளவு உயர்வாக இருக்குதான், உயர்ந்திருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, உயர்ந்திருக்கிறது. இப்போ நான் சொல்லுகிறேன் அருமையானவர்களே, தேவனுடைய எண்ணம் உயர்ந்த எண்ணம், உயர்வான எண்ணங்கள். தாழ்வான எண்ணங்களுடைய கிறிஸ்தவர்களை பார்த்துருக்கீங்களா நீங்கள்? அவங்க இங்கே கிடக்கிறாங்கன்னு அர்த்தம், அவர் அங்கே இருக்கிறார் எண்ணத்தில். அவர் அங்கே இருக்கிறார், இவங்க இங்கே இருக்காங்கன்னு சொல்லலை. நான் என்ன சொல்கிறேன், எண்ணம்னு வரும்போது அவர் உயரத்தில் இருக்கிறார், அவருடைய எண்ணங்கள் உயரமாக இருக்குது. இவங்களுடைய எண்ணம் எங்கே இருக்குது? தர மட்டத்தில் இருக்குது. நிறைய பேருடைய பிரச்சனை அதுதான் பாருங்கள். ஏன் ஒரு குவாலிட்டேட்டிவ்லி பெட்டர் லைஃப், தரத்திலே சிறந்த வாழ்க்கையை ஏன் வாழ முடியல நிறைய பேருக்கு? தரம் ஏன் உயர மாட்டேன் வாழ்க்கை தரம்? ஏன்னா அந்த எண்ணம், அவருடைய எண்ணம் ரொம்ப உயர்ந்த எண்ணமாக இருக்குது. உயர்வான லட்சியங்கள், உயர்ந்த எண்ணங்கள், உயர்ந்த நோக்கங்கள். ஹலோ, உங்கள் எண்ணம் எப்படி இருக்குது? நம்முடைய எண்ணம் எப்படி இருக்குதுங்க? நான் சொல்லுகிறேன், உங்களுடைய நோக்கமும் லட்சியமும் எண்ணமும் உயரும்போது வாழ்க்கையே உயர்ந்தது. நீங்கள் அப்படியே கூட மேலே போயிடுறீங்க. அப்படியே இதான் பிரச்சனை, இதான் இஷ்யூ. வாலிபர்களுக்கு சொல்லுகிறேன், நிறைய பேர் மார்க்கை வாங்கிடுறாங்க, புக்கில் இருக்கிறத அப்படியே படித்து மனப்பாடம் பண்ணி கப்புன்னு கக்கிடுறது. அதை அவங்களும் அது புக்கில் இருக்கிறத அப்படியே எழுதுனா அவனுக்கு மார்க்கு. வாழ்க்கை எப்படி உயர்றது? உங்கள் லட்சியம் உயர வேணும், உயர்வான எண்ணங்கள் உண்டாக வேணும். நான் சொல்கிறேன், 10ஆம் வகுப்பு 12ஆம் வகுப்பு காலேஜில்லாம் இருக்கிறீங்க, உங்களுடைய எண்ணங்கள் லட்சியங்கள் நோக்கங்கள் எவ்வளோ உயர்வாக இருக்குது ரொம்ப முக்கியம். அவ்வளோ உயரம் தான் உங்களுடைய வாழ்க்கை போகும். அதை காட்டிலும் உயரமாக போக முடியாது, அதை காட்டிலும் தாழ்வாக நீங்கள் வரவே முடியாது. எவ்வளோ உயரமான லட்சியத்தை வச்சுருக்கிறீங்களோ அவ்வளோ உயரம் தான். அந்த உயர்வான லட்சியம் எந்த எந்த லட்சியமாக இருக்கணும்? கடவுள் உங்களுக்காக வைத்திருக்கிற சித்தமாக இருக்க வேண்டும். அப்போ வாழ்க்கை எப்படி நினைக்க வேணும்? வாழ்க்கை எப்படின்னா, வாழ்க்கையினுடைய வெற்றியினுடைய ரகசியம் எப்படின்னா, நான் கடவுளுக்காக இந்த உலகத்தில் பிறந்திருக்கிறேன், நான் தேவ பக்தி உள்ள ஒரு சந்ததி, கடவுளுக்காக நான் வாழ்ந்துட்டு இருக்கிறேன், கடவுளுக்காக தான் நான் படிக்கிறது கொள்வது எல்லாமே கடவுளுக்காக, கடவுள் ஏதோ வச்சிருக்கிறார் எனக்காக, நான் ஏதோ செய்யணும், என் வாழ்க்கையில் நான் செய்ய வேண்டியது ஏதோ இருக்குது, அதை நான் அறிந்து கொள்ளணும். அவருடைய சித்தம் என்னுடைய வாழ்க்கையில் செய்யப்பட வேண்டும். அவருடைய சித்தம் தான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய உயர்வான லட்சியம். அவருடைய சித்தத்துக்கு அப்பாற்பட்ட எல்லாமே தாழ்ந்தது தான். அவர் என்ன சித்தம் வச்சிருக்கிறாரோ அதுதான் வாழ்க்கையின் உயர்வான லட்சியம். அவருடைய சித்தத்தை எப்படி தெரிஞ்சுக்கிறது? அவரை தெரிந்து கொள்ள வேண்டும். அவரை தெரிந்து கொண்டாதான் அவருடைய சித்தத்தை தெரிந்து கொள்ள முடியும். அதனால தான் சொல்லியிருக்குது, வாலிபனே உன் வாலிப நாட்களில் உன் சிருஷ்டிகரை நினை. பல்லு உழுந்த பிறகல்ல, காலு தள்ளாடின பிறகு இல்லை, ஏன்னா வாழ்க்கை அது முடிஞ்சு போகுது. சரி, அப்போவாது நினச்சி மோட்சம் போகிறதுக்கு சிலர் பண்ணுறாங்க, ஆனால் அப்படி இருக்காதுன்றாரு. ஏன்னா வாழ்க்கையெல்லாம் வேஸ்ட் ஆகிட்டு அப்புறம் சாகும்போது ஆண்டவே ஆண்டவனே ஆண்டவனே நாங்கள் வந்துடுறோம் எப்படியாவது அப்படின்னு சொல்கிற ஆட்கள் சிலர் இருக்கிறாங்க. கத்தர் சொல்கிறாரு, அப்போ நினைக்காதப்பா, இப்போவே என்னென்ன 10ஆம் வகுப்பு படிக்கும்போதே என்னென்ன, ஏன்னா நீ காலேஜுக்கு போகும்போது எங்கே போகணுன்னு காமிப்பார் அவர் தான். உனக்கு வாசலை திறப்பார், உனக்கு வழியை உண்டாக்குவார், உனக்கு அறிவை தருவார், உனக்கு கரம் பிடித்து நடத்துவார், உனக்குள்ளே என்ன இருக்குதுன்னு உனக்கு காமிப்பார். அவர்கிட்ட ஒரு உறவே இல்லைனா அப்புறம் என்னத்து தெரியும் உனக்கு? உயர்வான லட்சியம் எப்படி உண்டாகும்? உன்னதமான நோக்கங்கள் எப்படி உண்டாகும் வாழ்க்கையில்? ஏழை குடும்பத்தில் பிறந்து ஒன்று கொஞ்சம் பண கஷ்டம், அது கஷ்டம், இந்த கஷ்டம்னு அந்த மாதிரி சூழ்நிலையில் வளர்ந்தீங்கன்னா, நான் சொல்கிறேன் உங்களுடைய சூழ்நிலைக்கேற்ற புத்தி தான் இருக்கும். அது மாறணும் பாருங்க. அது மாறலைன்னா சும்மா வெறும் பாடுபட்டு பிரயோஜனம் இல்லை. சிலர் நினைக்கிறாங்க, நான் வேர்வை சிந்து நான் மேலே வந்துடுவேன். ஹலோ, இந்தியா தேசத்தில் நிறைய வேர்வை சிந்துறாங்க. வேர்வை சிந்தனா போதாது, மனம் மாறினா தான் வேலை வர முடியும். மனம் மாறினா வேர்வை குறையும். ஹலோ, எத்தனை பேர் வேர்வை கொஞ்சம் குறைஞ்சா நல்லாயிருக்குன்னு இருக்குது? ஏர் கண்டிஷனில் உட்காந்துக்கிட்டு அப்படி யோசிக்கக்கூடாது, நான் வேர்வை சிந்தனா வந்துடுவேன். மனம் மாறினா தான் மேலே வர முடியும். வேர்வை சிந்தனா இல்லை, நிறைய பேர் வேர்வை சிந்த ரெடி, வேர்வை சிந்திக்கிட்டு இருக்கிறாங்க. மனம் மாறினா தான் மேலே வர முடியும். அப்போ மனம் மாற வேண்டும். மனம் மாறுறதுக்கு தான் கடவுளுடைய வார்த்தை. எப்படி மாறணும்? அவருடைய சித்தம், அதுதான் தேவனுடைய ராஜ்யம். அவருடைய சித்தம் என் வாழ்க்கையில் நிறைவேற வேண்டும் இல்லைங்களா? சரி, அப்போ இந்த கிங்டம் மென்டாலிட்டி, இந்த ராஜ்யத்துக்கு ஏற்ற மனப்பான்மையை
பக்கு அதை உள்ள வளர்க்க வேண்டியதாக இருக்குது. வி மஸ்ட் கல்டிவேட் இட். அதுதான் தேவனுடைய சித்தத்துக்கு திறவுகோலாக இருக்கிறது. தேவனுடைய சித்தம் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேறுவதற்கு அது உதவுகிறது. அப்போ தேவனுடைய சித்தம் உங்களுடைய வாழ்க்கையில் நிறைவேற வேணும் என்று சொன்னால் மனதை புதிதாக்கணும். உங்களுடைய சரீரத்தை எப்படி உங்களுடைய மூளை ஆண்டு கொள்ளுகிறதோ, மூளை என்ன சொல்கிறதோ அதுதான் சரீரம் செய்யுது இல்லையா. இந்த கை இப்போ எப்படி அசையுதுன்னா அந்த மூளை சொல்கிற விதத்தில் அசையுது, மூளை தான் இயக்குது கையை. அதே போல் உங்களுடைய மனது, உங்களுடைய மைண்டு வந்து உங்களுடைய வாழ்க்கையை இயக்குகிறது. மைண்டு சரியாகாமல் வாழ்க்கை இயங்காது. மைண்டு எப்படி இருக்குதோ அப்படி தான் வாழ்க்கை இயங்க முடியும். ஒரு முட்டாளை போல் ஒரு ஆள் நடந்துக்கிட்டா மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். மைண்டு சரியில்லைன்னு அர்த்தம். தேவனுடைய ராஜ்யத்தில் இருக்கிறவங்க போல் தைரியமாக வெற்றி நுணர்வோடு ஒரு நடந்துக்கிட்டா மைண்டு நல்லா இருக்குதுன்னு அர்த்தம். அப்போ வெற்றிகரமாக வாழ வேணும் என்று சொன்னால் எதை மாற்றணும்? முதல்ல விசுவாசிகளுக்கு சொல்கிறேன், விசுவாசிகள் எதை மாற்றணும்? மைண்டை மாற்றணும். இருதயம் மாறி இருக்குது விசுவாசிக்கு, புதிய இருதயத்தை தரனால் இருதயம் மாறிடுச்சு. ஆனால் இப்போ மைண்டு மாற வேண்டும். மைண்டு மாறினா தான் லிவிங் சக்ஸஸ்ஃபுல்லின்றது உண்டாகும், வெற்றிகரமாக வாழ்வது என்பது உண்டாகும். உம்மை பாடுவே ஆருயிர் நேசரே.
என்னாலும் இருப்பதால் தீங்கு என்னை அணுகிடாதே.